हलो एवरीबडी इनकी और इंट्रस्टिंगान टिफन ईटम पाकपर इत वीपुरुम इड्ली कांजीपुरुम इड्ली वो इट्स अ वेरी ट्रेडिशनल साउथ इंडियन टिफन वेरैटी अदूम इन इन स्पेशलिटी कांजीपुरुम वदराज पेरुमाल कोविल इतना प्रसाद अंत को मटम इत प्रसाद कड़कों सो अंगा वो वह उ पचरस मट रेडी पड़व बट इनकी वो ना वो पचरसी पुंगलरसी उलुंद मूणुमे कल रेडी पड़े रेश्यो वो वन टम्लर ईच ईक्वल क्वांटिटी आफ और टम्लर पचरसी और टम्लर पुंगलरसी और टम्लर उलुंद நீங்க வேணும்னா உளுந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் முக்கா டம்ளர் கூட போட்டுக்கலாம் சோ அத நான் அரைச்சிட்டு இது வந்து இப்போ ஃபெர்மென்ட் ஆயிருக்கு இந்த மாவு ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிடுது இத அரைச்சு நான் சோ சாதாரணமா இட்லி மாவு கரக்கற மாதிரி கொஞ்சம் انا கொரகொரன்னு அரைச்சுக்கலாம் அப்பதான் வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லி நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா அரைச்சிராதீங்க கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கலாம் சோ இது வந்து இந்த மாதிரி தனியா நீங்க மாவு அரைச்சும் பண்ணலாம் இல்ல நார்மல் இட்லி மாவுலயே கூட நீங்க இந்த காஞ்சிபுரம் இட்லி பண்ணலாம் இது வந்து இதல என்ன இந்த சேக்கற இன்கிரிடியன்ட்ஸ் தான் இந்த மாவுல வந்து அந்த फ्लेவரை கொடுக்கிறது சோ எதெல்லாம் இது போட போறோம்னாக்க முதல்ல சுக்கு பொடி சோ இந்த மாவுல ஏற்கனவே நான் உப்பு போட்டுருக்கேன் சோ சுக்கு பொடி மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் போடுறேன் நான் சோ அடுத்து வந்து இப்போ நெய்யில வந்து இலுப்சட்டில நெய்ய காச்சி அதல இதெல்லாம் தாளிச்சு கொட்ட போறோம் सुकुपुडियोड इंजियम पोट्टुंडरला जिंजर इदियम कलंदुरला सो इदिले वंदु इप्पो नेय्यिले वंदु इंद कडुगु ताळ्ची कोट्टिट्टु पेरंगाय पोडी अप्पुरम इंद मुळगु जीरगम एल्लाम पोट्टुट्टु इंद मुंद्रि पर्प्पियुम वरुत्तु इदिले पोडुंगा सो मुदल्ल इदुक्कु ताळ्ची कोट्टिक्कलाम एल्लात्तैयुम मुदल्ल इंद मुंद्रि पर्प्प नेय्यिले वरुत्तु अदिले पोट्टुडलाम இந்த நெய்யில அடுத்து கடுக தாளிச்சு கொட்டிரலாம் கடுகு அப்புறம் இந்த மிளகு சீரகம் இதை அணைச்சிட்டு அடுப்ப பெருங்காய பொடி அத போடலாம் இல்லனா பெருங்காய பொடி வந்து ரொம்ப பர்ன் ஆயிடும் சோ அடுப்பு அணைச்சிட்டு போட்டா போறோம் சோ இதெல்லாத்தையும் இதல போட்டுறலாம் கருவேப்பிலை இதல போட்டுறலாம் இட்லி பேட்டர் ரெடி இது இப்ப எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நார்மல் இட்லி வாக்குற மாதிரி இட்லி தட்டல வாக்க கூடாது இதல இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு கலந்து இந்த மாதிரி கடாயில காச்சி இந்த மாவுல இப்படி விட்டுறணும் सो रेगुलर इडली तट्टल इत पन्नीना नन्ना इरुक्काद अदनाल इंद मादिरी ओरु प्लेटो इल्ल इंद ओरु डबरा अंद मादिरी एदावदु ओरु पात्रत्तुल दान इत इडलिय वंदु पन्नणुम सो ना इंद प्लेट्ल वंदु इप्पो नेय् तडवि वच्चिरुक्केन इदिल इंद मावु वंदु इंद तट्टल ओरु पाधि अळवु वर वरैक्कुम विडलाम இதமாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துல நான் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி வெச்சு வச்சிருக்கேன் அதுல இந்த தட்டை வெச்சிரலாம் மூடியாச்சு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் 10 மினிட்ஸ் ஆன உடனே திறந்து பார்த்துட்டு வெந்திருந்ததனாக்க ஆஃப் பண்ணிரலாம் அப்படி வேகலைனாக்க இன்னும் ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ வெச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா
இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுது. இது ஓபன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்ல ஒரு ஸ்பூனோ இப்படி இன்சர்ட் பண்ணாக்க இப்படி ஒட்டாம வந்ததுனாக்க இட்லி ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். சோ இப்போ அந்த இட்லி அப்படியே இந்த மாதிரி ஒரு தட்டல போட்டாச்சு. இத இந்த மாதிரி கட்டம் கட்டமாவோ இல்ல உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணி அத சாப்பிட்டுக்கலாம். ஸோ காஞ்சிபுரம் இட்லி ரெடி. நீங்கள் இதை இந்த மாதிரி கட் பண்ணி தட்டில் வாத்துட்டு கட் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி கன்வென்ஷனலாக எப்போதும் பண்ணுற மாதிரி இட்லி தட்டிலையும் பண்ணலாம். நான் இப்போ இந்த இட்லி தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி மாவை விட்டு பண்ணலாம். இதே மாதிரி இது நல்லா வரும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து இந்த வெங்காய சட்னி இல்லை தக்காளி சட்னி இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கோ, உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்கோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சேனலை ஷேர் பண்ணுங்கோ. தேங்க்யூ.